இன்றைக்கி இந்த பதிவில் அலுமினியம் விண்டோ ஷட்டருக்கு எப்படி கண்ணாடி வாங்கிறதுக்கு அளவெடுக்கிறது, கண்ணாடியை எப்படி சுலபமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விண்டோ ரெடியாக இருக்குது. இதுக்கு கிளாஸ் அளவு எப்படி எடுக்கிறது பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஷட்டரில் இன்சைடில் இருக்கிற அளவில் பார்த்தீங்கன்னா அகலத்தில் 1/2 இன்ச் சேர்த்துக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 14 இன்ச் இன்சைடு நம்ம குறுக்கு போட்டிருக்கோன்னா குறுக்கோட அளவு தான் உள்ளளவு. அந்த குறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் போட்டிருக்கோன்னா 14 1/2 இன்ச் சேர்த்திங்கன்னா 14.5 இன்ச். அடுத்து பார்த்தீங்கன்னா உயரத்தோட அளவுலையும் அதே மாதிரி தான் 1/2 இன்ச் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளளவு என்ன சைஸ் இருக்குதோ அது ஒரு 40 இன்ச் இருக்குதுன்னா 40.5 இன்ச் வைக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட அளவு. ரெண்டுமே குறுக்குலையும் சரி அகலத்துலேயும் சரி, சாரி குறுக்குலையும் சரி உயரத்துலேயும் சரி உள்ள அளவுக்காக 1/2 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்திங்கன்னா கிளாஸோட அளவு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிளாஸ் போட்டாச்சு இந்த ஷட்டர்ஸில். இப்போ இந்த கிளாஸ் எப்படி சுலபமாக போடுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஷட்டர் கிளாஸ் போடாமல் இருக்குது. இப்போ ரெண்டு ஷட்டருமே சைடு ரன்னர் ஒரே சைடாகவும் இன்டர்லாக் ஒரே சைடாகவும் நீங்கள் வச்சு எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போது டாப்பில் இருக்கிற ஸ்குருவை ரெண்டு சைடுமே டாப்பில் இருக்கிற ரெண்டு சைடு ஸ்குருவையுமே 1/2 இன்ச் நீங்கள் லூஸ் பண்ணிக்கிங்க. பார்த்துக்குங்க, இப்போ இது ரன்னர் சைடு 1/2 இன்ச் லூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சைட்லேயும் 1/2 இன்ச் லூஸ் பண்ணணும். நல்லா கவனிச்சிங்க, டாப்பில் இருக்கிற குறுக்கில் மட்டும்தான் ரெண்டு சைடு இதுவும் ரெண்டு சைடு ஸ்குருவையும் 1/2 இன்ச் 1/2 இன்ச் நீங்கள் லூஸ் பண்ணணும். பாட்டத்தில் இருக்கிறத லூஸ் பண்ணக்கூடாது. டாப் ஸ்குருவை தான், டாப்பு தான் ரெண்டு சைடு நீங்கள் 1/2 இன்ச் 1/2 இன்ச் லூஸ் பண்ணணும். கண்ணாடி அளவு எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குறுக்கு அளவை வச்சுருக்கிறோமே, இந்த குறுக்கு வந்து ஷட்டரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமே, இந்த அளவில் இருந்து தான் நம்ம 1/2 இன்ச் சரி கண்ணாடி அளவு எடுக்கணும். அதான் சொன்ன மாதிரி 14 இன்ச்சுன்னா 14.5 இன்ச்சு நம்ம கண்ணாடி அளவு இந்த குறுக்கு அளவுலேருந்து தான் நம்ம சேர்த்து அளவு எடுக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் டாப்பில் ஸ்க்ரூ யூஸ் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரன்னர் சைடில் நீங்கள் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிக்கிங்க, இன்டர்லாக் சைடில் லூஸ் பண்ணாதீங்க. பாட்டத்தில் சிங்கிள் சைட் மட்டும்தான் லூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டரை நிற்க வச்சு கண்ணாடி போடும் போது ஷட்டர் வந்து ஹோல்ட் ஆகாமல் ஆடாமல் கரெக்டாக நீ கண்ணாடி உள்ளே விட முடியும். ரன்னர் சைடில் 1/2 இன்ச் இல்லை 3/4 இன்ச் இல்லைன்னா 5 நூல் லூஸ் பண்ணிக்கிங்க. அவ்வளவு 1/2 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக லூஸ் பண்ணிக்கிங்க. டாப்பில் தான் 1/2 இன்ச் லூஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு தோராயமாக 1/2 இன்ச் லூஸ் பண்ணலாம். அதேமாரி பாட்டத்தில் 1/2 இன்ச்சோட கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி லூஸ் இருக்கிற மாதிரி லூஸ் பண்ணிக்கங்க. பார்த்துங்க, 1/2 இன்ச் தாண்டி ஒரு 5 நூல் கிட்டத்தட்ட நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி லூஸ் பண்ணிக்கிங்க. ரன்னர் சைடில் லூஸ் பண்ணுங்கள். லூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் தான் பாட்டத்தில் லூஸ் பண்ணணும். திரும்பவும் பழையபடி பாட்டம் கீழேயும் டாப் மேலே இருக்கிற மாதிரியும் ஷட்டரை வச்சுருங்க. வச்சுட்டு கண்ணாடி ரப்பர் போட்ட கண்ணாடியை நீங்கள் எடுத்து வந்து கரெக்டாக பாட்டம் கார்னரை ஒரு சைடில் லூஸ் பண்ணியிருப்போம், இன்னொரு சைடு லூஸ் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் லாக் சைடில் லூஸ் பண்ணாமல் இருக்கிற சைடில் நீங்கள் கண்ணாடியோட பாட்டம் ஒரு கார்னரை கரெக்டாக கீழ் குறுக்கில் நீங்கள் வச்சிங்கன்னா அது கரெக்டாக அந்த காடிக்குள்ளே வச்சுட்டு அப்படியே நீங்கள் லாக் சைடில் அந்த கண்ணாடியை அப்படியே சாய்க்கணும். நீங்கள் சாய்ச்சிங்கன்னா அந்த கண்ணாடியோட இன்னொரு ஆப்போசிட் பாட்டம் கார்னர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செக்ஷனுக்குள்ளார ரன்னர் செக்ஷனுக்குள்ளார உள்ள நுழையிற அளவுக்கு கரெக்டாக அந்த கண்ணாடி சாயும். சாஞ்சிதுன்னா கரெக்டாக பாருங்கள், அந்த கரெக்டாக அந்த ரன்னர் செக்ஷனில் கண்ணாடி போனோன்னா திரும்பவும் நீங்கள் ஸ்ட்ரைட் பண்ணிடணும் கண்ணாடியை. கண்ணாடியை ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டாப்பை பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் 1/2 இன்ச் லூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரன்னருக்கு வெர்டிகல் ரன்னருக்கும் வெர்டிகல் இன்டர்லாக் நடுவில் கரெக்டாக லூஸாக கண்ணாடி நிற்கும். நீங்கள் அழகாக என்ன செய்கிறீங்க அப்படியே டாப்பில் உள்ள குறுக்கு ரன்னரை அப்படி கிளாஸ் மேலே வச்சு அப்படியே கிளாஸ் பக்கம் திருப்பினீங்கன்னா கிளாஸ் அழகாக உள்ளே போயிடும். ரொம்ப ஈஸியான இது மெத்தடு இது. மற்ற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. இதே ஷட்டரை வந்து எல் டைப்லேயும் இல்லை பா டைப்லேயுமே சுத்தமாக பிரித்து எடுத்துகிட்டு கண்ணாடி மாட்டுவாங்க. இது நீங்கள் தனித்தனியாக பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
டாப்ல ரெண்டு ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி அரேஞ்ச் லூஸ் பண்ணிட்டு பாட்டத்தில் ஒரு சைடு அஞ்சு நூல் கிட்டத்தட்ட லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடியை அழகாக ஒரு கார்னரை பாட்டத்தில் கார்னரில் சொருகிட்டு அப்படியே சாய்ச்சி திரும்பவும் ஆப்போசிட் பாட்டத்தை சைடு ரன்னரில் உள்ளே நுழையிற மாதிரி நீங்கள் கரெக்டாக கண்ணாடியை கொண்டு போய் நுழைச்சிட்டு அப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு டாப்பில் கொண்டாந்து நீங்கள் அந்த குறுக்கு ரன்னரை அப்படியே திருப்புனீங்கன்னா சுலபமாக கண்ணாடி உங்கள் ஷட்டரில் இன்சர்ட் ஆகிடும். நம்ம ஈஸியாக நம்ம கண்ணாடியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இது உள்ளே கண்ணாடி வச்ச பிறகு திரும்பவும் லூஸ் பண்ண ஸ்க்ரூவை தான் நீங்கள் டைட் பண்ணிவிடுங்க. இதுதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் கண்ணாடி போடுறதுக்கு, ஷட்டரில் கண்ணாடி போடுறது. அதேமாரி நீங்கள் கண்ணாடி போடும்போது பார்த்தீங்கன்னா கண்ணாடி வந்து ஒரு பக்கம் சர்ஃபேஸ் வந்து வழுவழுப்பாகவும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஃப்பாகவும் இருக்கும். எப்போதுமே கண்ணாடி பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கத்தில் தான் வழுவழுப்பு செய்கிறது இருக்கும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக இது ரெண்டு ஷட்டர் இருக்கிறதுனால கிளிப்பு வந்து மாட்டும் போது ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வந்து மாட்டும் அதனால் நீங்கள் கண்ணாடியை வந்து ரெண்டும் சைட் சைடாக வர மாதிரி போடணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் லாக் எந்த பக்கம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை ரஃப்பாக வர மாதிரி நீங்கள் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த லாக்கு இல்லாத அடுத்த ஷட்டரில் கிளிப் சைடில் இன்டர்லாக்கில் உள்ள கிளிப் சைடில் வந்து ரஃப் வர மாதிரி அடையாளம் வச்சுக்கிட்டு கிளாஸ் மாட்டுங்க. அப்படி மாட்டினீங்கன்னா ரெண்டு சைடுமே சேம் சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷட்டர் வந்து விண்டோவில் மாட்டும் போது சர்ஃபேஸ் வந்து வழவழப்பாக இருக்கிற சைடு பேக் சைடும் ரஃப்பாக இருக்கிற சைடு வந்து இன்சைடு வீட்டுக்குள்ளேயும் வரும். அது ஏன்னா ரஃப் சைடு வந்து வீட்டுக்குள்ளேருந்தால் நம்ம அழுக்கெல்லாம் அதில் தங்குனதுன்னு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். இதே வந்து வெளியில் போனதுன்னா அதில் நிறைய அழுக்கு படிஞ்சதுன்னா அதை தங்கி போய் க்ளீன் பண்ண முடியாது. சர்ஃபேஸ் வழவழப்பாக இருந்ததுன்னா அழுக்கு இருந்தால் கூட தண்ணி படம் மழை தண்ணி படும் போது உங்களுக்கு அது க்ளியராக அவ்வளோதான். நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எதுனா கருத்து தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ மேக்கிங் வீடியோவில் அளவுகளை வச்சு விண்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணுறது, அந்த அளவுலேருந்து விண்டோ ஷட்டர் எப்படி ரெடி பண்ணுறது, திரும்ப ஷட்டர் அளவுலேருந்து இப்போது கிளாஸ் எப்படி வாங்கிறது, என்ன அளவில் வாங்கிறது, அதேமாரி கிளாஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிற வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்த வீடியோவில் விண்டோ மேக்கிங் வீடியோவில் அளவு வச்சு முதல்ல விண்டோ மேக்கிங் பண்ணாமல் கண்ணாடி வரைக்கும் எப்படி வாங்கிறது, விண்டோ ரெடி பண்ணாமலே கண்ணாடி வாங்கிடு கண்ணாடி வாங்கலாம், என்ன கண்ணாடியோட அளவு வரைக்கும் நாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு விண்டோவோட அளவு இருக்குன்னா அந்த விண்டோவோட அளவு வச்சு விண்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணாமலே ஷட்டர் ரெடி பண்ணலாம், ஷட்டர் ரெடி பண்ணாமலே கண்ணாடி வாங்கிடலாம், ஃப்ரேம் ரெடி பண்ணாமல் ஷட்டர் ரெடி பண்ணாமல் கண்ணாடி வாங்கிடலாம். அதுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அளவை ஃப்ரேமில் ஃப்ரேம் அளவிலேருந்து ஷட்டர் அளவும் ஷட்டர் அளவிலேருந்து கண்ணாடி அளவும் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரேம் எந்த விண்டோ ஃப்ரேம் ரெடி பண்ணாமலும் ஷட்டர் ரெடி பண்ணாமலும் கண்ணாடியோட அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.